சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லித்தர போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 லிட்டர் கெட்டியான பால், தண்ணி சேர்க்காத கெட்டியான பால், அதுக்கப்புறமா லெமன், 1 லெமன் ஃபுல்லாக நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு. இந்த மாதிரி ஆட வரும் எடுத்துருங்க. ஃபுல்லாக பால் வந்து சூடாயிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் போடலாம். 3 டேபிள்ஸ்பூன் போடுங்க 1 லிட்டருக்கு. நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு நல்லா வடிச்சிடணும். நல்லா இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா சுத்தமான தண்ணி கொஞ்சம் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த லெமன் ஸ்மெல்லாம் வராது. நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி போட்டி பண்ணிக்கோங்க. நல்லா வடியும். நல்லா பாருங்க, நல்லா ஒரு ஷேப் பண்ணி விட்டு இது மேலே வந்து நம்ம வந்து துணி வச்சிடலாம். இந்த ஓட்ட ஓட்ட இருக்கிற மாதிரி பாத்திர வச்சு இது மேலே ஒரு 2 ஹார்ஸ் வெயிட் வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிடும். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த ஷேப் வந்து நம்ம லைன்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணி பீஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஹோம் மேட் பன்னீர் ரெடி. பன்னீர் ரெடி. இதில் வந்து நம்ம பன்னீர் டிஷ் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இது ஹோம் மேடு, நாமளே வீட்டில் செஞ்சது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பன்னீர் சமைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா வீட்லேயே வாங்கி இப்படி செஞ்சு நீங்கள் சமைக்கலாம். கடையில் வாங்குற அவசியமே இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.